வணக்கம். ஹாய் சில்ட்ரன், ஹவ் ஆர் யூ ஆல்? வெல்கம் டு டுடே கிளாஸ். இன்று நாம் ஐந்தாம் வகுப்பு அறிவியல் இரண்டாம் பாடம் பருப்பொருள்கள் மற்றும் மூலப்பொருள்கள் பற்றி படிக்கலாம். சென்ற வகுப்பில் நாம் பொருள்களின் நிலைகள், மூலப்பொருள்கள் மற்றும் செயற்கை இலைகள், இயற்கை இலைகள். செயற்கை இலைகளில் நம்ம என்னெல்லாம் படித்தோம்? பருத்தி, சணல், நார். பருத்தியுடைய பயன்கள் எல்லாம் படித்தோம். சணல் எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்பதை பற்றியும் படித்தோம் இல்லையா? அடுத்தது, இயற்கை இலைகள் நமக்கு தாவரங்களிலிருந்தும் கிடைக்கிறது, விலங்குகளிலிருந்தும் கிடைக்கிறதுன்னு படித்தோம். அடுத்து, செயற்கை இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனால் தயாரிக்கப்பட்ட இலைகள், அதாவது சிந்தட்டிக் ஃபேப்ரிக்னு சொல்லுவோம், நேச்சுரல் ஃபேப்ரிக்னு சொல்லுவோம். நாம் சென்ற வகுப்பில் செயற்கை இலைகள் மற்றும் இயற்கை இலைகள் பற்றி படித்தோம். அதனுடைய பயன்கள் எல்லாம் என்னென்ன என்பன பற்றியெல்லாம் நன்றாக படித்தோம் அல்லவா? இன்றைய வகுப்பில் நாம் உணவு தானியங்கள் பற்றி படிக்கலாம். உணவு தானியங்கள், உணவு நமக்கு மிக மிக அவசியமானது. நாம் உயிர் வாழ தேவையான மிகவும் அத்தியாவசியமான பொருள் என்னதுப்பா? உணவு. உணவு இல்லாம நம்ம உயிர் வாழ முடியுமா? கண்டிப்பா முடியாது. இன்றைய வகுப்பில் நாம் உணவு தானியங்கள் மற்றும் உணவினுடைய பல்வேறு வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? சரி. உணவு தானியங்கள், தானியம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கடினமான உலர்ந்த விதை அப்படின்னு சொல்றோம். கிரெயின்ஸ், உணவு தானியங்கள், தானியம் என்பது ஒரு கிரெயின் சொல்லணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ்ல இருக்கும், ஹார்டா இருக்கும், அப்புறம் ட்ரையான ஒரு விதை. சீட், விதைனா சீட், அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தானியம்னு சொல்லுவோம். ஒரு தானியமும் உமியால் பாதுகாக்கப்படுகிறது. உமினா என்ன தெரியுமா? அது வந்து தானியத்தின் மேற்புறம் மூடி இருக்கும், ஹஸ்க்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அந்த உமியானது ஒவ்வொரு விதைகளையுமே மேல ஒரு லேயர் மூடி இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து உமின்னு சொல்லுவோம். தானியங்களும் பருப்புகளும் வணிக ரீதியிலான இரண்டு முக்கியமான உணவு தானிய பயிர். இப்ப நம்ம தானியம்னு சொன்னா உங்களுக்கு எதெல்லாம் தெரியும்? தானியம்ட்டு நம்ம சாப்பிடுற அரிசி, கோதுமை, அப்புறம் கேழ்வரகு, இதெல்லாம் தானியம் சொல்லுவோம் இல்லையா? சரி, அடுத்து பருப்பு வகைகள் பாருங்க. அம்மா வீட்டுல என்னென்ன பருப்பு வகைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க? துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பயத்தம்பருப்பு இல்லையா, கடலை பருப்பு, மூக்கடலை, அது கொண்டை கடலை சொல்லுவோம் இல்லையா, இது மாதிரி எல்லாமே வந்து தானியம் மற்றும் பருப்பு வகைகள். இது இரண்டுமே வந்து உணவு தானிய பயிர்கள் தான், சரியா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை, சோளம், அரிசி, பார்லி, பட்டாணி மற்றும் சிறு தானியங்கள், இவை எல்லாமே வந்து உணவு தானியங்களுக்கு உதாரணங்கள். இப்போ இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது கோதுமை, வீட். உங்கள் வீட்டில் அம்மா கோதுமையில் என்ன உணவு செய்வாங்க? எல்லார் வீட்லேயும் கோதுமையால் சப்பாத்தி செய்வாங்க, பூரி செய்வாங்க, கோதுமை தோசை செய்வாங்க, இன்னும் என்னென்னலாம் செய்வாங்க கோதுமையில்? கோதுமையில் உப்புமா கூட செய்யறாங்க இல்லையா? சரி, இந்த கோதுமை தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமாக பயிரிடப்படும் முக்கிய உணவு பயிர். முக்கியம், உலகம் முழுவதிலுமே அதிகமாக பயிரிடப்படக்கூடிய உணவு பயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தான். கோதுமையில் அதிகமாக நார்ச்சத்து இருக்குது, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் மிக அதிகமாக இருக்கு. இந்த கோதுமையில் வேற என்னெல்லாம் நீங்கள் ஆசையாக சாப்பிடுவீங்க? நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற ரொட்டி, கேக், பாஸ்தா, முளைக்கட்டிய கோதுமை, உடைத்த கோதுமை போன்றவை கோதுமையிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் ஆகும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சோளம், மேய்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா சோளம்னா? என்னப்பா? மக்காச்சோளம், அவிச்ச மக்காச்சோளம் சாப்பிடுவீங்கல்ல? ஆமா. அப்புறம் ஸ்வீட் கார்ன், ரொம்ப இனிப்பா இருக்குமே, சாப்பிட்ருக்கீங்களா? சரி, என்ன நிறத்துல இருக்கும் அது? மஞ்சள் நிறத்துல இருக்கும். ஏன் இந்த மஞ்சள் நிறத்துல இருக்கிறதுனாலதான் இந்த மக்காச்சோளம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண் பார்வைக்கு மிகவும் நல்லது. சோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? நிறைய சாப்பிடலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக நன்மை பயக்கக்கூடியது. சரி, இந்த சோளம் வந்து அதிகமா பாத்தீங்கன்னா மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா போன்ற வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல நாடுகளில் தான் முதன்மை உணவாக மக்கள் இதை எடுத்துக்கிறாங்க. எந்தெந்த நாடுகள்ல சொல்லுங்க பார்க்கலாம்? மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள். ஏன்னா அங்க வந்து எப்படி இருக்கும் அங்க அதிக அளவுல? அந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல நாடுகள், அங்கதான் இந்த பயிரானது அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. மக்களால உணவாக என்ன பண்ணுது? இது முதன்மை உணவாக இவற்றை சாப்பிடவும் செய்யறாங்க.
இதை நாம் மக்காச்சோளம் என்றும் அழைக்கலாம். இந்த மஞ்சள் மற்றும் பல நிறமான இந்த சோளமானது கண் நலத்திற்கு மிக மிக நல்லது. மேலும் இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வைட்டமின்கள் இருக்கு, தாதுக்கள் நிறைய இருக்கு. சில ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களா, சர்க்கரைக்கு பதிலா என்ன பண்றாங்க, சுகருக்கு பதிலா இந்த சோள சாறு அதையே வந்து என்ன பண்றாங்களா, இனிப்பாக பயன்படுத்துறாங்க. அடுத்தது இனிப்பு சோளம் காலை உணவு. கார்ன்ஃபிளாக்ஸ் சாப்பிட்ருக்கீங்களா? காலையில என்ன பண்ணுவாங்க, அம்மா பாலில் போட்டு சர்க்கரை போட்டு இந்த கார்ன்ஃபிளாக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இல்லையா? சரி, அது காலை உணவாக. அப்புறம் தட்டையான சிப்ஸ்கள், டாக்கோ மற்றும் சோள எண்ணெய் போன்றவை சோளத்திலிருந்து கிடைக்கும் பொருட்கள் ஆகும். அடுத்தது அரிசி. நமது பிரதான உணவு எது? அரிசி. அரிசி எதுல இருந்துப்பா கிடைக்குது? அரிசி எங்க இருந்து வருதுன்னு பாத்திருக்கீங்களா நீங்க? அது வயல்ல இருந்து விளைஞ்சு வருது இல்லையா? நெற்பயிர்னு சொல்லுவோம். அந்த நெற்பயிர் பாத்தீங்கன்னா ஒரு புல் வகையை சேர்ந்தது, புல் இனத்தை சேர்ந்தது. பச்சை கலர்ல எப்படி இருக்கும், புல்லு மாதிரியே இருக்கும். ஆனா அதுல இருந்துதான் வந்து நெல் மணிகள் என்ன பண்ணும் வரும். அது வந்து முற்றி கதிர் முற்றினதுக்கு அப்புறமா அதை அறுவடை செய்து என்ன பண்ணுவாங்க, நெல் மணிகளை மட்டும் தனியா பிரிச்சு அத என்ன பண்ணுவாங்க, நல்லா அந்த நெல்லை வந்து வேக வச்சு காய வச்சு ஆலையில கொடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, மிஷின்ல அரைச்சு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற அந்த உமியெல்லாம் தனியா பிரிச்சு அரிசியாக அது பயன்பாட்டிற்கு வரும். இந்த அரிசி தான் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே முதல்ல பாத்தீங்கன்னா எது ரொம்ப அதிக அளவுல பயிரிடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரும்பு மற்றும் சோளம், இது ரெண்டு தான். அதுக்கு அடுத்தபடியாக அரிசி தான் வந்து உலகத்தில் அதிக அளவு பயிரிடப்படுகின்றது. அப்புறம் இன்னும் என்னன்னா உலக மக்களுள் பெரும்பான்மையோர் நிறைய பேரால, குறிப்பாக யார சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆசியா கண்டம், நமது கண்டம் எது, ஆசியா இல்லையா? சோ இந்த ஆசிய கண்டத்துல வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் முக்கியமான உணவு எதுன்னு கேட்டா அரிசி தான். இப்ப பாருங்களேன், நம்ம வீட்லயே எடுத்துக்கோங்க, காலையில அம்மா எழுந்தோன்னு உங்களுக்கு என்ன செஞ்சு தராங்க, இட்லி இல்லைன்னா தோசை அந்த மாதிரி செய்யறாங்க இல்லையா? சோ அப்ப அங்கிருந்தே நம்மளுடைய அரிசியுடைய பயன்பாடு காலை உணவுல இருந்தே ஆரம்பிச்சிருது. அடுத்து மதியம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம என்ன பண்றோம், அரிசி சாதம் தான் சாப்பிடுறோம். அடுத்து இரவு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில வீடுகள்ல சப்பாத்தி ரெகுலரா சாப்பிடுவாங்க, சில வீடுகள்ல தோசை சாப்பிடுறாங்க. சோ அப்ப அரிசி வந்து நம்மளுடைய உணவுகள்ல பிரதான ஒரு உணவாக இருக்கிறது. உலகின் 90% அரிசி எங்க விளையுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆசியால தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. நம்ம இப்ப சாப்பிடுறோம் இல்லப்பா வீட்டுல, அந்த அரிசி எந்த நேரத்துல இருக்குது பாருங்களேன், வெள்ளை நிறமா இருக்கும். நம்ம மதிய உணவுல ஸ்கூல்ல சாப்பிடுற அரிசி எந்த நேரத்துல இருக்கும் பாத்திருக்கீங்களா, பழுப்பு நேரத்துல இருக்கும். சரி, இந்த பழுப்பு நிற அரிசி தான் வந்து உண்மையிலேயே சத்து உள்ள அரிசி. நம்ம சாப்பிட்ற வெள்ளை அரிசியை காட்டிலும் இந்த பழுப்பு நிற அரிசி தான் பாத்தீங்கன்னா மிக மிக நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடியது. இன்னும் சிவப்பு அரிசி சொல்றாங்க பாருங்க, அது இன்னும் ரொம்ப ரொம்ப சத்து மிக மிக அதிகமாக உள்ள இருக்கக்கூடியது. இந்த வெள்ளை அரிசியை விட பழுப்பு நிற அரிசி நமக்கு உடல் நலத்திற்கு ஆரோக்கியமானது. அம்மா உங்களுக்கு அரிசியில என்னென்ன டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க எங்க சொல்லுங்க பாக்கலாம், இட்லி தோசை புட்டு இடியாப்பம் அவல் அப்புறம் குலட்டை, இன்னும் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் செஞ்சு தராங்களா? ஓகே ஓகே, வெரி குட். சரி, இப்ப நம்ம அரிசியாலான உணவுகள் என்னென்னலாம் நம்ம செய்யறோம் சாப்பிடுறோம் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? சரி, அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது சிறு தானியங்கள். என்னது, சிறு தானியங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க, சிறு தானியங்கள்னா என்னன்னு சொல்லிட்டு? இப்போ நவீன காலத்துல இப்ப நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் இந்த சிறுதானிய உணவு சாப்பிடறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிறுதானியங்கள் பாத்தீங்கன்னா சிறு விதைகளையுடைய புல் இனத்தின் வகையை சேர்ந்தது. இதுவும் ஒரு புல் மாதிரி தான் இருக்கும் இதனுடைய செடி கூட. அதுல இருந்து நமக்கு சிறுதானிய பயிர்கள் கிடைக்கிறது. இது பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு உணவாக பயன்படுகிறது, கால்நடைகளுக்கு தீவனமாகவும் உலகெங்கும் பயிரிடப்படுகின்றன. அது வந்து கால்நடைகளுக்கு உணவாகவும் உலகெங்கும் பயிரிடப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் வந்து வேற என்ன நன்மை செய்யுது நமக்கு உடலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் வந்து மெயினா இப்ப இருக்கிற ப்ராப்ளம் என்ன, எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் வெயிட் போட்டுருது இல்லையா, உடல் எடை அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. சோ நம்ம இப்ப இந்த சிறுதானியத்தை சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய உடல் எடை பாத்தீங்கன்னா ரொம்பவே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கு.
என்ன சத்து அதிகமா இருக்கு? நார் சத்து அதிகமா இருக்கு. இப்பெல்லாம் நீங்க அம்மா அப்பா கூட ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அங்க மெனு கார்டுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? இந்த மாதிரியான உணவுகள்லாம் இப்போ அங்கே தர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னலாம் நீங்க பாத்திருக்கீங்க? கேழ்வரகு அடை, திணை பொங்கல், குதிரைவாளி தோசை, அந்த மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா? சரி, இனிமே நீங்க போனீங்கன்னா அந்த சிறுதானிய உணவுகள் என்னென்னலாம் அங்க என்ன வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் அதுல செய்யறாங்க அப்படிங்கறத நீங்க வாங்கி சாப்பிடுங்க. வீட்லயே அம்மாவை செஞ்சு தர சொல்லி சாப்பிடுங்க. அதுல வந்து ரொம்ப சத்துக்கள் அதிகமா இருக்கு. கேழ்வரகு, திணை, சோளம், குதிரைவாளி போன்றவை வந்து நம்ம உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ளலாம். இந்த திணை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? குட்டி குட்டியா எல்லோ கலர்ல இருக்கும். இந்த குருவிகள்லாம் நீங்க லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? அந்த திணையை வந்து அழகா கொத்தி கொத்தி அது மேல இருக்கிற அந்த உமியை பிரிச்சுட்டு உள்ள இருக்கிற அந்த பல்சஸ் மட்டும் அழகா சாப்பிட்ரும். பாத்திருக்கீங்களா நீங்க உங்க வீட்டை வளர்க்குறீங்களா? உங்களுடைய செல்ல பிராணிகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குருவிகள்லாம் அதை ரொம்ப ஆசையா சாப்பிடும். அடுத்து கேழ்வரகுல அடை செய்து தர சொல்லி சாப்பிடுங்க. அது ரொம்ப சுவையாக இருக்கும். உடல் நலத்திற்கு மிக மிக நன்மை பயக்கக்கூடியது. ஓகே சில்ட்ரன், அடுத்து இப்போ நம்ம வீட்டு உபயோக பொருட்கள் பற்றி பார்க்கலாம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்க கிட்ட கேளுங்களேன், உங்க வீட்டுல நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது என்னெல்லாமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் என்ன இருந்தது தெரியுமா? ரேடியோ இருக்கும். வானொலின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரேடியோ இல்லாத வீடே கிடையாது. அந்த ரேடியோ தான் என்ன பண்ணுவோம் நாங்க? அதுலதான் பாட்டு கேட்போம், அடுத்தது செய்திகள் கேட்போம். எங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஆகவே அந்த வானொலி தான் எல்லார் வீடுகள்லயும் இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வானொலி எங்க போச்சு? இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு. யாருடைய வீட்லயுமே ரேடியோவே கிடையாது. அந்த பழைய காலத்துல பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, ஸ்டவ் வந்து மண்ணெண்ணெய் ஊத்தி திரி ஸ்டவ், பம்பு ஸ்டவ், அந்த மாதிரி ஸ்டவ்ங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் அடுப்புக்கு அடுத்தபடியான நிலைமையில பாத்தீங்கன்னா ஸ்டவ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இப்போ என்னாச்சு, மறைந்து கொண்டே வந்துருச்சு. எங்கேயோ ஒரு சில வீடுகள்ல தான் இன்னுமே ஸ்டவ் யூஸ் பண்றாங்க இல்லையா? சரி, இப்ப அதுக்கு பதிலா என்ன இந்த நவீன காலத்துல என்னெல்லாம் பயன்படுத்துறாங்க பாருங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கைகள்ல தான் மாவு, ஆட்டுக்கல்லுல மாவாட்டுவாங்க. அடுத்து மசாலா எல்லாம் அம்மியில தான் அரைப்பாங்க. கிணற்றிலிருந்து நீர் என்ன பண்ணுவாங்க, கைகளில தான் இறைப்பாங்க. இந்த மாதிரி கைகள்ல தான் துணி துவைப்பாங்க. இவ்வளவு உடல் உழைப்பு கொடுத்தாங்க அந்த காலத்துல. சரி, இப்ப நவீன காலம் பாருங்களேன், உங்க வீட்டுல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு? எல்லார் வீட்லயும் ஏர் கண்டிஷன் இருக்கு, அடுத்து ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா? சரி, கிரைண்டர், மிக்சி, கேஸ் ஸ்டவ், எலக்ட்ரிக் ஸ்டவ், அவன், வாஷிங் மிஷின் இல்லையா? எல்லார் வீட்லயும் இப்போ என்னது, ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் டிவி, எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸான திங்ஸ் தான் நம்ம இப்போ யூஸ் பண்றோம் இல்லையா? நவீன காலத்துல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப வளர்ச்சியான பொருட்கள். அதனால நம்மளுடைய உழைப்பு என்னாச்சு, குறைஞ்சு போச்சு. மிதத்தல் மற்றும் மூழ்குதல் பற்றி நாம இப்போ படிக்கலாம். மிதத்தல் அப்படின்னு என்னது? ஃப்ளோட்டிங் அண்ட் சிங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். சில பொருட்கள் நம்ம தண்ணியில தூக்கிப்பட்டோம்னா மிதக்கும், சில பொருள் என்ன ஆகும், தண்ணிக்குள்ள மூழ்கி போயிடும். ஏன் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்களாப்பா, எதனால ஒரு பொருள் தண்ணீருக்குள் போட்டா மூழ்கி விடுது, ஏன் ஒரு சில பொருட்கள் மட்டும் மிதக்குதுன்னு சொல்லிட்டு? ஒரு பொருள் மூழ்குவதும் மிதப்பதும் அப்பொருளின் அடர்த்தியால் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த பொருளினுடைய டென்சிட்டின்னு சொல்லுவோம். அடர்த்தினா என்னது? டென்சிட்டி. அந்த பொருளினுடைய அடர்த்தி தான் தீர்மானிக்குது அந்த பொருள் மூழ்குமா அல்லது மிதக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பொருளினுடைய அடர்த்தியானது நீரின் அடர்த்தியை விட அதிகமா இருந்தா என்ன பண்ணும், அந்த பொருள் மிதக்கும். அந்த நீரின் அடர்த்தியை விட பொருளினுடைய அடர்த்தி குறைவா இருந்தா அது என்ன பண்ணும், நீரிற்குள்ள மூழ்கிடும். அதிகமா இருந்தா மூழ்கிடும், குறைவா இருந்தா மிதக்கும். சரி, அப்பொருளின் அடர்த்தியால் தீர்மானிக்கப்படுகிறதுன்னு சொன்னேன். சரி, இப்போ ஒரு பொருள் பாத்தீங்கன்னா நீரில் மூழ்கும் போது நீரானது அப்பொருளின் மீது ஒரு விசையை செலுத்துகிறது. எந்த ஒரு பொருள் நீரில் மூழ்கும் போதும் அந்த தண்ணியில இருக்கக்கூடிய ஒரு விசை, அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விசை வந்து செயல்படுது. அது செயல்படும் பொழுதுதான் அந்த பொருள் வந்து என்ன செய்யுது, மூழ்கவோ அல்லது மிதக்கவோ செய்கிறது. அந்த நீரில் இருக்கக்கூடிய அந்த விசைக்கு பெயர் தான் மேல் நோக்கு விசை, ஆப்த்ரஸ்ட்னு சொல்லுவோம்.
அதுக்கு பெயர் வந்து மேல்நோக்கு விசை என்று பெயர் இப்போ ஒரு சின்ன உப்பு நம்ம வீட்ல இருந்து பக்கெட்ல என்னென்ன பொருள் எல்லாம் போட போறோம் பாருங்க ஒரு அரை பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கலாம் அதுல வீட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காய்கறி அடுத்தது ஒரு கரண்டி ஒரு கல் ஒரு பந்து நீங்க விளையாடக்கூடிய பந்து இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்ப என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் அந்த ஆப்பிள் இல்லது உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அந்த காயை என்ன பண்ணுங்க இதுல தண்ணிக்குள்ள போடுங்க என்ன நடந்தது ஆப்பிள் மிதக்குதா மூழ்குதா இல்ல உருளைக்கிழங்கே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மிதக்குமா தண்ணிக்குள்ள மூழ்குமா மூழ்கி விட்டது அடுத்தது வேற என்ன கத்தரிக்கோள் அது என்ன பண்ணுச்சு அதுவும் மூழ்கிடும் தண்ணியில அடுத்தது கரண்டி எடுத்தீங்க இல்லையா கரண்டி போடுங்க தண்ணியில அதுவும் மூழ்கி விட்டது அடுத்து கல் போடுங்க கல் என்னாச்சு கல்லும் மூழ்கிவிடும் கடைசியா நீங்க விளையாடக்கூடிய பிளாஸ்டிக் பந்து அது போடுங்க பந்து மூழ்குமா மிதக்குமா மிதக்கும் ஏன் பந்து மட்டும் மிதந்தது ஏன்னா பந்தினுடைய அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவா இருந்தது அதனால அது மிதக்குது மற்ற பொருட்கள் எல்லாம் அந்த மேல்நோக்கு விசையை விட அதிகமா இருந்ததுனால அது தண்ணியில என்னாச்சு மூழ்கி விட்டது இதுதான் இந்த செயல்பாட்டின் வழியாக நாம் தெரிந்து கொண்டது ஒவ்வொரு பொருளும் ஏன் மூழ்குது ஏன் மிதக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய அடர்த்தி தான் அதை தீர்மானிக்குது அப்படின்ற அந்த விஷயத்த இந்த செயல்பாட்டின் வழியாக மிக நன்றாக தெரிந்து கொண்டோம் அல்லவா சரி அடுத்தது பாருங்க கப்பல் பார்த்திருப்பீங்க இல்லையா கப்பல் மிதக்குதா மூழ்குதாப்பா கப்பல் பார்த்தீங்கன்னா தண்ணியில மிதந்து கொண்டே செல்லும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்விம்மிங் கத்துக்கும் போது போடுவோம் இல்லையா இந்த ரப்பர் வளையம் அது பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுது தண்ணியில மிதக்குது அடுத்தது நீங்க விளையாடுற பொம்மை வாத்து அதுவும் மிதக்கும் இதெல்லாம் மூழ்கும் பாருங்க அடர்த்தி அதிகமான பொருட்கள் எல்லாம் மூழ்கிடும் நாமளே தூக்கி தண்ணிக்குள்ள போட்டோம்னா நம்ம மிதப்போமா மூழ்குவோமா மூழ்கிடுவோம் இல்லையா நீச்சல் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால மேல மிதக்க முடியும் சோ இப்ப மீன் மட்டும் எப்படி தண்ணியில நீச்சல் அடிச்சிட்டு இருக்கு அது தெரிந்து கொள்ளலாமா ஓகே மீன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மீன் உடலின் மீது செயல்படும் மேல் நோக்கு விசையை கட்டுக்குள் வைத்துக்குது கண்ட்ரோல் பண்ணுது தண்ணியில நம்ம என்ன விசை இருக்குன்னு படிச்சோம் நீரில் வந்து மேல் நோக்கு விசை இருக்குன்னு படிச்சோம் இந்த மீன் என்ன பண்ணுதுன்னா அந்த மேல் நோக்கு விசையை பேலன்ஸ் பண்ணுது அதை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுனாலதான் என்ன பண்ணுது மீன் நீரின் மேற்பரப்பில் எளிதாக மிதக்கவும் அப்புறம் என்ன பண்ணுது கீழே செல்லவும் அடியில கூட போயிடும் இல்லையா கடலுக்கு அடியில நீந்தவும் முடியும் மேற்பரப்பில் நீந்தவும் அதால முடியும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நீரில் இருக்கக்கூடிய மேல் நோக்கு விசையை தன் கட்டுக்குள் வைப்பதுதான் காரணம் ஓகேவா சொல்றேன் சரி இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது நீரில் திடப்பொருளின் கரைதிறன் நீரில் திடப்பொருளின் கரைதிறன் பற்றி பார்க்கலாம் சில பொருள்கள் பாத்தீங்கன்னா தண்ணியில போட்டோன்னே என்ன பண்ணும் கரைஞ்சு போயிடும் அது தண்ணியில எங்க இருக்குன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது தண்ணியோட நிறமாவே மாறி போயிடும் சில பொருள்கள் பாத்தீங்கன்னா தண்ணியில போட்டாலும் என்ன ஆகாது கரையவே கரையாது அப்படியே நிற்கும் அந்த மாதிரி நீங்க என்னென்ன பொருட்களை நீங்க வீட்டுல என்னைக்காவது பாத்திருக்கீங்களா எந்த பொருள் தண்ணியில போட்டா கரைஞ்சிச்சுன்னு செக் பண்ணிருக்கீங்களா இல்லையா சரி இப்ப நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலமா அதை தெரிந்து கொள்ளலாமா வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை சாக் பீஸ் அடுத்தது மணல் ஓகேவா சரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அரை அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்க போறோம் எடுத்துட்டு முதல் டம்ளர்ல என்ன பண்ணுவோம் இந்த சர்க்கரையை போட்டுடலாம் அடுத்த டம்ளர்ல சாக் பீஸ் அடுத்ததுல மணல் அட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம் நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் விட்டுட்டு அமைதியா என்ன நடக்குதுன்னு கவனிங்க பார்த்தீங்கன்னா முதல் டம்ளர்ல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையும் கரைந்து போயிட்டு இருக்கோம் அடுத்து என்ன போட்டோம் நம்ம சாக் பீஸ் போட்டோம் இல்லையா சாக் பீஸ் கரைஞ்சிருச்சா இல்ல என்னமா இருக்கு கொஞ்சம் மேல அப்படி என்ன ஆகும் அடியில கரையாம சில துகள்கள் அப்படியே இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மணல் மணலும் தண்ணியில என்ன கொஞ்சம் தண்ணி கலங்குமே கண்டி அது என்ன பண்ணாது மணல் கரையாது அதுவும் அப்படியேதான் இருக்கும் நீரில் சர்க்கரையானது நன்றாக கரைந்து விடும் அடுத்து சாப்பீஸ் கரையாது கொஞ்சம் கரையும் கொஞ்சம் கரையாது ஆனா நீரில் மணல் வந்து கரையவே கரையாது கலத்தல் பற்றி பார்க்கலாம் சில திரவங்கள் பிறவற்றை விட அடர்த்தி அதிகமா இருக்கும் திரவம் படிச்சோம் இல்லையா
பொருட்களின் மூன்று நிலைகள் என்னென்ன படிச்சோம்? திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள் படிச்சோம்ல. சரி, அந்த திரவங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அடர்த்தி இருக்கும். ஒவ்வொரு திரவத்துக்கும் அடர்த்தி வெவ்வேறாக இருக்கும். இந்த திரவங்களை கலக்க முற்படும் பொழுது நாம் கலக்குவதை நிறுத்திய பிறகு என்ன பண்ணோம்? அது தனித்தனியா தான் பிரிந்திருக்கும். அடர்த்தி அதிகமாக உள்ள திரவம் அடியிலும், அடர்த்தி குறைவாக உள்ள திரவம் மேலேயும் காணப்படும். அடர்த்தி அதிகமா இருக்கிற திரவம் பாத்தீங்கன்னா என்னாகும்? அடியில போயிடும். குறைவா இருக்கிற திரவம் மேல நிற்கும். ஓகே, இது ஒரு செயல்பாடு வழியா நம்ம பார்க்கலாமா? இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் அதை எடுத்துக்கலாம். அடுத்தது அம்மா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய எடுத்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் லெமன் ஜூஸ், எலுமிச்சை சாறு எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணலாம்? ஒரு ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரோட ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அதுல நம்ம என்ன பண்ணலாம்? இந்த எலுமிச்சை சாறை ஒரு டம்ளர்ல ஊத்திடலாம். இன்னொரு டம்ளர்ல அந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெயை ஊற்றிடலாம். இன்னொரு டம்ளர்ல தேங்காய் எண்ணெயை ஊற்றிவிடுங்கள். இப்ப என்ன நடக்குது பாருங்க பார்க்கலாம். நல்லா கலக்கிடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா விட்டுருங்க. இந்த திரவங்களை கொஞ்ச நேரம் உற்று நோக்குங்க. என்ன நிகழ்ந்தது? இந்த எலுமிச்சை சாறானது நீரில் நன்றாக கலக்கிறது அப்படின்னு நீங்களே என்ன பண்ணிடலாம்? நேரடி அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது இந்த தேங்காய் எண்ணெய் ஊத்தணும் இல்லையா, அது என்ன ஆச்சு? தண்ணிக்குள்ள நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சா இல்லைன்னா அப்படியே மிதக்குதா? மிதக்கும். தேங்காய் எண்ணெய் என்ன பண்ணும்? நீரில் அடியில இருக்க அது மேல வந்துடும், மிதக்கும். அதே போலதான் சமையல் எண்ணெயும் மிதக்கும். இதெல்லாம் வந்து மிதக்கும் இல்லையா, மிதக்கும் சொன்னமா, நன்றாக கலக்காது, தண்ணில கலக்காம மேல வந்து நின்றோம். அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பண்பு இருக்கு, ஒரு பண்பு இருக்கு. அது என்ன பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதியியல் பண்பு. அந்த வேதியியல் பண்புனா ஒரே விதமான வேதியியல் பண்பை பெற்றுள்ள பொருட்கள் வந்து ஒன்றுடன் ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். ஓகேவா? இப்ப ஒன்றுடன் ஒன்று ஏன் அது சேர மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொருளினுடைய வேதியியல் பண்பு பாத்தீங்கன்னா வெவ்வேறாக இருக்கும். வேதியியல் பண்பு இதுக்கு வேற மாதிரி இருக்கும், தேங்காய் அன்னைக்கு வேற மாதிரி இருக்கும். அதனால அது என்ன ஆகாது? ஒன்றோட ஒன்று கலக்காது. வேறுபட்ட வேதியியல் பண்புகளை பெற்ற பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று கலப்பதில்லை. சரியா? சரி, இப்ப இந்த பாடத்தை ரொம்ப நல்லா நம்ம படிச்சிட்டோம். அடுத்து இன்னைக்கு நம்ம படிச்ச பாடத்துல இருந்து ஒரு சில விஷயங்களை திரும்பவும் நினைவு கூறலாமா? நம்ம முதல்ல எதை பற்றி படிச்சோம் சொல்லுங்க பார்க்கலாம். உணவு தானியங்கள். இன்றைய வகுப்புல நாம படிச்சது முதல்ல உணவு தானியங்கள் பற்றி படிச்சோம். இந்த உணவு தானியங்கள் வந்து என்னென்னலாம் உணவு தானியங்கள்னு சொல்றோம் நம்ம? வெரி குட். தானியங்களும் பருப்புகளும் இரண்டு முக்கியமான உணவு தானிய பயிர்கள்னு படிச்சோம். அதுக்கு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். சோளம், கோதுமை, கம்பு, கேழ்வரகு, அரிசி, பட்டாணி மற்றும் சிறு தானியங்கள். கோதுமை, கோதுமையிலிருந்து பெறப்படும் உணவுப் பொருட்கள் என்னென்ன சொல்லுங்க? கோதுமையிலிருந்து சப்பாத்தி, ரொட்டி, பாஸ்தா, அடுத்து இன்னும் என்னென்ன பொருட்கள் நமக்கு நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல தான் கிடைக்குது, கோதுமையின் மூலமா தான் நமக்கு கிடைக்குது. அதுல இருந்து முளை கட்டிய கோதுமை, அடுத்தது உடைத்த கோதுமை, இவையெல்லாம் கோதுமையிலிருந்து பெறப்படும் பொருட்கள் ஆகும். அடுத்தது சோளம். சோளம் எந்த நாடுகளில் அதிகமாக பயிரிடப்படுகிறது? மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா போன்ற வெப்பமண்டல நாடுகளில் மற்றும் மித வெப்ப நாடுகளில் சோளம் அதிகமாக மக்கள் உணவாக பயன்படுத்துகிறார்கள். சோ அப்ப அங்கதான் வந்து அதிகமா பயிரிடப்படுகிறது. மக்கச்சோளம் சொல்றோம் இல்லையா, அதுதான். அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குப்பா? என்னன்னு படிச்சோம்? அதுல வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன. அடுத்தது இந்த மக்காச்சோளம் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பயன் கிடைக்கும்? நமது கண் பார்வைக்கு மிக மிக நல்லது. அதுல நிறைய வைட்டமின் தாதுக்கள் இருக்கிறதுனால அது நம்ம உடல் நலத்திற்கு நன்மை பயக்கக்கூடியது. அடுத்ததாக அரிசி பத்தி படிச்சோம். அரிசி வந்து 90% அரிசி வந்து எங்கு பயிரிடப்படுகிறதுன்னு படிச்சோம்? நமது ஆசியாவில் தான் 90% அரிசியானது உற்பத்தி செய்யப்படுகிறது. அரிசியில் இருந்து என்னென்ன உணவுப் பொருட்கள் எல்லாம் நீங்கள் சாப்பிடுவீர்கள்?
உணவுப் பொருட்கள்லாம் நம்ம படித்தோம். அரிசியிலிருந்து உணவு, இட்லி, அடுத்து இடியாப்பம், புட்டு, அவல் மற்றும் இன்னும் பலவிதமான பொருட்கள், உணவுப் பொருட்களை நாம் சாப்பிடுவோம். அடுத்தது என்ன படித்தோம்? சிறுதானியங்கள். வெரி குட். இப்போ அந்த சிறுதானியங்கள் பத்தி படிச்சோம். எது எதெல்லாம் சிறுதானியங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். கேழ்வரகு, கம்பு, குதிரைவாளி, சாமை, திணை, இதெல்லாம் சிறுதானியங்கள். இந்த சிறுதானியங்கள் வந்து வேறு என்னெல்லாம் நமக்கு நன்மை பயக்குது? இந்த சிறுதானியங்கள்ல நார்ச்சத்து அதிகமா இருக்கு. ஸோ நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால இது நம் உடலுக்கு எடையை வந்து என்ன பண்ணுது? குறைக்குது. சிறுதானியங்கள் நம்ம அதிக அளவுல கஞ்சியாவோ இல்லை தினந்தோறும் உணவுல அதை நம்ம சேர்த்து கொள்ளும் போது அது பார்த்தீங்கன்னா நமக்கு பசிக்கவே பசிக்காது. அந்த அளவுக்கு காலையில ஒரு டம்ளர் நம்ம வந்து சிறுதானிய கஞ்சி குடிச்சிட்டு போனாலும் ரொம்ப ஆக்டிவா சுறுசுறுப்பா உற்சாகமா இருக்கும். அந்த சிறுதானியங்களை நம்ம உணவு காலை உணவுல சாப்பிட்டோம்னா எப்படி இருப்போம்? ரொம்ப உற்சாகமா இருப்போம். ஸோ அதனால உங்களுடைய உணவுல எப்பொழுதும் அரிசியலான உணவையே சாப்பிடாம சிறுதானிய உணவுகள் எல்லாம் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? வீட்டு உபயோக பொருட்கள் பார்த்தோம். பழங்காலத்துல என்னென்ன பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும், இப்ப நவீன காலத்துல என்னென்ன பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும் பார்த்தோமா? சரி, அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தோம். அது என்னது? ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். மிதத்தல் மற்றும் மூழ்குதல் பற்றி பார்த்தோம். எந்தெந்த பொருட்கள் எல்லாம் மிதக்குது, எந்தெந்த பொருட்கள் எல்லாம் மூழ்குது, ஏன் வந்து அது அப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒரு காரணம் சொன்னோம் இல்லையா? என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு பொருள் நீரில் மூழ்குவதற்கும் நீரில் மிதப்பதற்கும் அப்பொருளின் அடர்த்தியால் தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி படிச்சுமா? ஒரு பொருள் வந்து நீரில் மூழ்கும் போது நீரானது அப்பொருளின் மீது ஒரு விசையை செலுத்துகிறது. அந்த விசைக்கு பேர் தான் மேல் நோக்கு விசை, அப் த்ரஸ்ட்னு சொல்லி கொடுத்தேன். மேல் நோக்கு விசை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு பொருள் நீரில் மூழ்கும் போது நீரானது அப்பொருளின் மீது ஒரு விசையை செலுத்துகிறது, அதற்கு மேல் நோக்கு விசை என்று பெயர். ஓகேவா? புரிஞ்சுச்சா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா வேற என்ன படிச்சோம்? மிதத்தல் படிச்சோம். மிதத்தல் அதனுடைய இதெல்லாம் மிதக்குது மூழ்குதுன்னு அதுக்கான செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தோம் அல்லவா? கடைசியா நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீரின் கரைதிறன், நீரில் திடப்பொருளினுடைய கரைதிறன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கு பல்வேறு செயல்பாடுகளை செய்தும் பார்த்தோம். Yeah.